கட்டை எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம முதல் பார்த்துக்கலாம். அரை கிலோ பச்சரிசியங்க நல்லா கழுவி எடுத்து ஒரு மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. 300 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம உணர்த்தி விட்டுக்கலாங்க. நல்லா பரப்பி விட்டு உணர்த்திக்கலாம். ஒரு ஒரு 15 நிமிஷம் உணர்த்தினா போகும். இப்போ நான் உணர்த்தி ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு அரிசி. அரிசி வந்து இப்படி எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்படியோ 2-3 அரிசி இப்படி உதுத்து விட்டோன்னே 2-3 அரிசி ஒட்டணும். இதான் பதம். இப்போ வந்து நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மாவை அரைச்சி எடுத்துட்டேங்க. மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுட்ராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். குடும்பம் வரைக்கும் நல்லா பவுட்ராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து ஜலிக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி தானே வைக்க போகிறோம். அதனால் ஜலிக்கலாம் தெரில. 1-2 குறுநர் இருந்தாலும் பரவாயில்லாது. நம்ம ஆவி கட்டும் போது வெந்துடும். இப்போ வந்து இதை நம்ம ஆவி கட்டிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க. இந்த மாவு அரைச்ச மாவு நம்ம ஆவி கட்டிக்கலாம். இந்த இட்லி பாத்திரத்தை துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை நம்ம ஆவி கட்டிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து செஞ்சாதான் புட்டு வந்து புட்டுன்ற சாரி கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் போட்டுங்க. இப்போ இதை நல்லா நம்ம மூடி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டு வந்து சிம்மில் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு வேக வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா மாவு வெந்துருச்சுங்க. 15 நிமிஷம் தான் வச்சேன். நல்லா மாவு இந்த மாதிரி உருட்டுனா அப்படி உருட்டை வரணும். இதுமாரி உருட்டை வந்துச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த வெல்லத்தை தண்ணி ஊற்றி நம்ம கரையை வச்சுக்கலாங்க. நான் வந்து இந்த மாவை வந்து இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி பிசையிறதுக்கு பாகையில் சும்மா கரைஞ்சா போகிறோம். தண்ணி ஊற்றி பிசையதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம பத்தலைனா கூட கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. கரைஞ்சா போகிறோம். நமக்கு பாகு வரணும்னு அவசியம் கிடையாது. வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு, கொதிச்சிருச்சு வேறு வெள்ளம். இப்போ நம்ம இறக்கி வடிகட்டி மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேக வச்ச மாவை நல்லா நான் இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா உதுத்து போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. மாவு பாருங்கள் அப்படியே நல்லா பூவாட்டம் இருக்கு பாருங்கள், நல்லா வெந்து. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் அரை உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு. இந்த ஏலக்காய்ன்ற தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாம் நம்ம வந்து நறுக்கி சேர்த்துக்கிட்டா நமக்கு வாயில் கிடைக்கிறச்ச மென்று சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா தான் வந்து நல்லது, இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டேங்க. இந்த வெள்ளைப்பாக நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா மண் கல் மண்ணெல்லாம் இருக்கும். வடிகட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா இப்போ பிசைஞ்சிட்டேங்க. நான் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு 300 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். எனக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சு வெள்ளைப்பாக ஊற்றினேன். அது வந்து எனக்கு வந்து கரெக்டான பக்குவமாக வந்துடுது. நீங்கள் பத்தலைனா கூட வந்து பரவாயில்ல. நம்ம வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கலந்து ஊற்றி நம்ம இந்த மாதிரி பிடிக்கிற பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எப்படி பிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இந்த கை இந்த 4 விரலில் வச்சு நம்ம இப்படி அழுத்தணும். இப்படி அழுத்தினா இப்படி புடிக்கொடுக்கிட்ட மாதிரி வந்துடும்.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையில் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வேக வச்ச துணியை தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதிலே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேக வச்ச மாவு தானே, நம்ம டக்குன்னு வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போகும். நல்லா தண்ணி கொதிக்கிட்டு வந்துட்டு நல்லா அடுக்கி விட்டு நல்லா சிம்மில் வச்சு மீடியமான ஃப்ளேமாக வச்சு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அடுக்கி வச்சுங்க. நம்ம இந்த துணியை அப்படியே போட்டு மேலே போட்டு மூடி விட்டுடலாம். நல்லா ஆவியில் நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டு நம்ம 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கொழுக்கடை நல்லா வந்துருச்சுங்க. நம்ம வந்து சூப்பராக ஒரு கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மாவை வேக வச்சு செய்கிறதுனால இந்த கொழுக்கட்டை ஹார்டாகவே இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இதுக்கு முன்னாடி ராகி கொழுக்கட்டையும் போட்டிருக்காங்க, நீங்கள் அதையும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொழுக்கட்டை இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.